என்ன போயிருச்சு மானம் எங்கன்னா போயிருச்சா? மானம் போனா திரும்ப வருமா? எது வேணாலும் போகலாம். அவனா திரும்பி வராதது ரெண்டு, ஒன்னும் மானமோ இந்த உயிர் உயிர் ரெண்டுதான் திரும்ப வராது. மத்தது எல்லாமே சம்பாதிச்சிடலாம், திரும்ப வந்துடும். இது ரெண்டு மட்டும் போனா திரும்ப வராது. சரி, அதெல்லாம் எனக்கு போகவே போகாது. என்னால யாருக்கும் போகாது, எனக்கும் போகாது. அப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டவை நான். போகுதுமா என்னது அப்படின்னா? என்னது போகுது? என்னது உங்களது போகுதுன்னா? ஏதோ வண்டி கிண்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்க. வாடகைக்கு நாடகத்துக்கு ஓட்டுறதோட சரி, வாடகைக்குல ஓட்டுறது அதான் பார்த்தல. அத தண்டி வண்டியா போகுது? என்னதுயா உங்களது போதா? ஆமா, அதையே ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் கட்டாயம். ஏன்னா போகுது? உள்ள போகுது, உள்ள போகுது. ஆமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் உள்ள இருந்து வரேன். தெரியும், நீ என்ன தவறு பண்ண மாட்டிய? நீ என்ன தவறு பண்ணிட்டு உள்ள போனியா? ஒரு கிளவிய கழுத்தை விழுந்து கடிச்சு விட்டேன். கிளவிய போய் பிடிச்சி கழுத்துல அழிக்கலாமா? நான் மனத்துக்குள்ள இருந்து வர்றேன். மனத்துக்குள்ள இருந்து வர்றீங்க? ஆமா, மனத்துக்குள்ளதான் என் குட்டி போயிருக்கு. ஒரு விஷயத்த கேளுங்க, நீங்க உள்ள இருந்து வந்தீங்கல்ல, நீங்க வரும்போதே நான் விட்டேன். நான் விட்டது நீங்க பாத்தீங்களா? நீங்க வரும்போது விட்டீங்களா? நீங்க வரும்போது நான் விட்டேன். நான் விட்டது நீங்க பாத்தீங்களா? தூங்கிட்டேன். தூங்கும்போதா விட்டேன் நானு? பாக்கல, மறுபடியும் அழிச்சு அழிச்சு நாடகத்தை ஆரம்பமா? அழிச்சா பிடிச்சா ஆரம்பத்துல இருந்தா விடுறது. அவர் திரும்ப தூங்கிட்டீனா? அவன் மானே தேடி வந்தியா? மான் குட்டியை தேடி வந்திருக்கேன். அன்புள்ள மான், அறிவுள்ள மான், பாசமுள்ள மான், நேசமுள்ள மான், எனக்கு சொந்தமான ஒரே ஒரு மான் குட்டி. நீ இங்கே இரு, நம்ம புடிச்சிட்டு வா. சடசடன போறே, பழைய மேடை இடிஞ்சு இடிஞ்சு வந்து. இது புது மேடை, போன வருஷம் என்னத்துல இருந்துச்சு? சரி சரி, இது புதுசா கட்டிருக்கிறார் அண்ணே. போயிட்டு வையாசி அஞ்சாம் தேதி வரையா? வையாசி அஞ்சு இதுக்காக இன்னொரு நாளை வைக்க சொல்லுவியா? நீ ஊர்காரர்கள்ட்ட கேரு, மானை குடு, மான் குட்டிய குடு, இல்லாட்டி ஓடிடு. கூட்டிட்டு ராதாகிருஷ்ணன் காரு. அங்கிட்ட யாரோ ரெண்டு பேரும் பைக்கில் போறாங்களே, யாரு ஒத்த வழியா? யாரு ஒத்த வழியோ தெரியலையா உனக்கு? சரி, ஆமா, அந்த ஊர் தெரியுது பாரு, வெள்ளிமலை. ரெண்டு மலை தெரியுதா? ஏதா நம்ம ஊர்ல வெள்ளிமலை இருக்காங்க. ஐயோ, நூறு நாள் வேலை பார்த்தா கூட கொல்லிமலை கூட இதுக்கு போகாது. நான் என்னத்த சொல்ல, பகவானே ரச்சன். அங்க ரெண்டு மலை தெரியுதா இல்லையா? சத்தியமா தெரியல கையா, தெரியலையா? பழனிமுறிய அந்த தண்ணி டேங்க் தெரியுது. யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கடா டீ எரியுது? எனக்கு தெரியுமா? தெரியும். திரும்ப தெரியும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதனால அவனுக்கு கண்டிப்பா தெரியும். யாரு எனக்கு தெரியுமா? தெரியும். வாங்கின கடனை திருப்பி கொடுத்தவனுக்கு தெரியும். அடுத்தவே முன்னாடி மேல ஆசை வைக்காதவனுக்கு தெரியும். வர்ற டான்ஸ்கார பிள்ளைய போய் போய் கட்டி பிடிக்காதவனுக்கு தெரியும். வண்டியில ஏறணும்னா டான்ஸ்கார பிள்ளையோ இல்ல சிறிவாட்டோ ரெண்டு பேரும் எங்க உட்காந்துருக்காங்களோ அவங்க உட்காந்து போய் உட்காராதவனுக்கு தெரியும். அப்படியே அந்த பிள்ளைகளை விட்டு விட்டு பின்னாடி சீட்ல உட்கார்ந்தாலும் பின்னாடி இருந்து முன்னாடி காலை விடாதவனுக்கு தெரியும். மலை என்ன தெரியும்? அதோ தெரியுது பாரு, வெள்ளி மலை, ரெண்டு மலை. ஆமா, 46 மலை தெரியுதாடா. அட கொலகாரப்ப, ஐயோ, ஒரு மலையா? ஒரு மலை பெருசு, ஒரு மலை சிறுசு. இந்த மலையில வரேன், ஒரு ஆளு போய் கயத்தை போட்டு நிக்கிறேன் பாரு. அவனை கீழே வர சொல்லியா?
பாத்தியா இது சொன்னதோட மலையில கயிறு ஓடுறதெல்லாம் தெரியுதா உனக்கு? அதுக்காக நான் அவ்வளவு கேவல பயலாம் நல்லா தெரியுது. மலை அங்க வாரி வெள்ளக்காக்க பறக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? சரிங்க சார்னு சொல்லுவேன். சரிங்க சார்னு சொல்லப்படாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க, அங்க வாரி வெள்ளக்காக்கா பறக்குன்னு நம்மளை முட்டாளாக்குறான்னு அர்த்தம். சொன்னவன முட்டாளாக்குறமா என்ன பண்ணுன? கூடவே ரெண்டு குஞ்சு காக்கா பறக்க வர எழுச்சா பல அப்படின்னு என்ன சொல்லுவேன்? என்னடா நம்மதான் புழுகையில பார்த்தா நம்மளே விட எத்து புழுவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைச்சிருவேன். ராசியே இல்ல முறைச்சுக்கிட்டே அலையறாங்க. ஒரே பிள்ளை ரெண்டு பேரும் பாக்குறீங்க? முறைச்சுக்கிட்டே அலையறாங்கன்னா ஏற்கனவே பேங்கல கடை வாங்கினேன். பேங்கல கடை வாங்கின முறைச்சுக்கிட்டே அலையறான். இப்ப முகத்தை பாத்தீங்களா, அப்படியே வெடி வச்ச நரி மாதிரியே இருப்பாங்க. வெடி நரிக்கு வெடி வச்சா முகம்ல சிலுவையில பேர்ந்துட்டு போயிருமேடா, பேர்ந்து கிடக்குறாங்களா? தெரியா போய் கிடைச்சிருக்காங்க எங்கேயோ. தாலக்காரு என்னடா எல்ஐசி பிடிக்கிற ஆள் மாதிரி இருக்கேன். அந்த பெயரை சொல்லாதீங்கப்பா, நங்கமான உடம். ஆமா, நீ உங்கள்ட்ட எல்லாம் என்ன அப்படி வச்சுக்கோங்க. அந்த தம்பி நீங்க எங்கேயுமே விட மாட்டீங்க, கூடவே வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நல்ல குணம், எந்த கண்ட உலக இல்லாத பையன். பேசிருக்க மாட்டாங்க உங்கள்ட்ட இதுவரைக்கும் ஒரு வார்த்தை. உங்கள்ட்ட ஊரே பேசி இருக்குது, வந்தவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாதி பேர் உங்களுக்கு போன் போட்டு பேசுறாங்க, வெளிநாட்டுல இருந்து போனை போட்டு பேசுறாங்க. ஆனந்த தம்பி பேசிருக்க மாட்டாப்லயே, அப்படி சொல்லாதீங்க. யார்ட்டையுமே பேச மாட்டாப்ல, சம்பளம் கொடுக்கும் போது கூட பேச மாட்டாப்ல. வீட்டுல பொண்டாடிதான் பேச மாட்டேன். அதெல்லாம் பேசாப்ல, ரெண்டு குழந்தை இருக்கு. அட பொண்டாடிக்கு தான் இருக்குது, இந்த பையனுக்கு இருக்கு நினைக்காது. அதனால மாப்பிள்ள என்ன தெரியல மாப்பிள்ள உங்களுக்கு? ஓ ஐத்த மக. ஆமைய சண்முக ஓடுவேன். சண்முகம் என்ன யோகுற ஒரு விஷயம் மாப்பிள்ள, இப்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஆனா எது பேசினாலும் ஊரே உனக்கு சிரிக்குது வர மாப்பிள்ள. சிரிக்கிறதுனா காசபுரம் கொடுத்து விட்ட அப்படி மாப்பிள்ள. காசு பூரா கொடுத்து விட்டோம்னு வயிற்றுச்சதே படக்கூடாது. காசு பூரா கொடுத்துட்டோம் சொல்லி ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து. இப்ப உழையிட்டு என்னதாவும் ஓடிடு ஓடி ஓடி. சன்சிங் இருக்கு, நான் அதான் எடுக்கிறேன். சன்சிங் இருக்கா? எல்லாத்துக்கும் கிளாஸ் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. மாப்பிள மாப்பிள, உன் தங்கச்சி ஒரு ரெண்டு சத்தம் கேட்டுச்சுல, அதுல ஒரு சத்தம் யாரு? ஒரு சத்தம் அங்கிட்டு பூசாரி புலம்பிட்டே வந்தாப்ல. என்ன தங்கச்சிதா? அட இல்லையா, பொம்பளை பிள்ளைய சத்தம் ஆளோளும் சோ சட்ட சட்ட சட்டம். அதுகளுக்கு என்ன சம்மணம் கொடுக்கணும் கத்தி கிடக்கு. முடியாததுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க உங்களுக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. நீங்க நண்பாரு பெருமையான விஷயம். உண்மையிலே நாடக உலகத்துக்கு கிடைச்ச பொக்கி சார் ராதாகிருஷ்ணன். உண்மையிலே பெருமையான விஷயம். மாப்பிள்ள வந்து எதுக்காக இவருக்காக யாருக்கு இவருக்காக எதுவுமே சம்பாரிச்சு வைக்கல. உண்மையிலே மக்களுக்காகவே சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு வாழ் எம்ஜிஆர் கூட சொல்லலாம் மாப்பிள்ளே. உண்மையிலே பெருமையான விஷயம். வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளே. அதனால மாப்பிள்ள போவார் போவார் போவோம், அவசரப்படாதீங்க. ஏயா, என் தங்கச்சி தான் தேடி வந்தேன். ஆமா, அப்ப இதுவரைக்கும் மும்பல அடிக்காம இருந்தியா? இல்ல எங்கிட்டு பொண்ணு வாங்க மாட்டேன். இல்ல இல்ல, உன்னே போய் நான் போய் பெருமையை கூப்பிட்டு பேசணும் பாரு. சரி, இவ்வளவு பெருமையா பேசுறானே, சரி நம்ம தங்கச்சி கொடுத்துருவோம்னு கொஞ்சம் கூட மனசே இல்ல பாரு உனக்கு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. ஏயா அழுகுறேன். காசு கொடுத்துருவாங்க உனக்கு. என் தங்கச்சியப்பா ஒரு ஆள் ஒன்று கிடைச்சு அடி வாங்க போறேன். இவன் வேறு நீ சோகம் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்றியா? கோடாய் குறி சொல்லிட்டு இருக்க. சோகம்டா? சோகமா? என் தங்கச்சிய குலகார சப்பு சப்புன்னு எவனால அடிப்பாங்களா?
சப்பு சப்பு அடிக்காதீங்க. மேல கருப்பனை இறங்கி விட்டுருவாங்களான் இருக்குது. என் தங்கச்சி இவங்க இருக்கிற வரைக்கும் சுண்டல் கத்துறேன் கோயிந்தோ. அப்புறம் போட்டாது காலையில போட்டாது பெருமாள் வயல விடுப்பாங்க சுண்டல். இப்பவே சொல்றாங்க கோயிந்தா மாப்பிள நீ வாய திறந்த அடிக்கிறாங்க எப்படி மாப்பிள தங்கச்சி. ஆனா இவங்க மத்தியில ஒரு அரசனம் பிரச்சனை இல்லைன்னா ஒடுக்க அடி தானோட கூட்டி வந்து வந்துரு வந்துரு தானா வந்துரு. அந்த பாட்டு என்ன பண்றா? லாரி போய் இது மினி ஆட்டோல போதுதான் பகவான் எனக்கு என்ன சொல்லிட்டு வார்த்தை கேட்டா அவரை பத்தி லாரியா அரப்படி வேண்டியா என்ன பின்னாடி போயிட்டாரு என்கிட்ட வரதான் சொன்னாரு. எப்படி பிடிச்சிருக்கு மத்தியா ஊர்ல விட சொல்லுது மாமா வேலை வாங்க சொல்றியாடா சொல்லுது கண்ணே கனியமதே கட்டளையே இது கல்லால் செய்யப்பட்ட கரிச்சலையா இல்ல பொன்னால் செய்யப்பட்ட பொச்சிலையா? ஏன்னா அதுல என்ன கூட்டிட்டு வருவீங்களா? அது புருஷன் தானே கேட்கணும் பின்னாடி அடிக்காதீங்க மேடம். மலதீப குரமான்களே ஏமாண்டு நீங்க மன தேடி வந்தவரே காலையில ஐயா மச்சாம் மன்னர் மைத்த புடுங்க வந்தாரு. என்னடா பாட்டு போடு வேற பாட்டு போடுவான். சேதுபதி கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே எந்திரி ஓனான் சேதுபதி கடலுக்குள்ளே செவத்த என்ன சொல்ல நீ பாத்து பாட்டு படிக்க சொல்லி சொத்தியா அல்ல பாத்தா பட்டு உனக்க பாருறேன் முட்டாடு போட்ட உள்ள ஆமா
கடலக்கொடி புடுங்கியாச்சு நான் கருதறுத்து தண்ணிக்கல ஓச்சு கருத வண்டி ஏக்கருக்கு 1800 கேட்டா அங்க கடலக்கொடி புடுங்கியாச்சு சேகர் அவர் சரவாக ரூபாய் 201 நன்றி அன்பு உள்ளங்களை நன்றி நன்றி இது யாரியா இது இது யாரியா நேரம் குறைவு ஆமா என் நேரத்தை யாரியா எடுத்தது யாரும் எடுக்கல மாப்பிள்ள உங்களுக்கு கொக்கரை பூதியா இருந்து இதையா டவுசர் உள்ள வச்சுக்கோ பதினாறு டவுசர் போட்டிருப்பீங்க ஏன் கேள் அப்பதான் எவனை விவாதி அடிக்க மாட்டேன் எடுக்க மாட்டாங்க புருஷன் யாரு
கொஞ்சம் நல்லா இருப்ப போதும், எடுத்து என்ன பண்ண போற, போட விட மாட்டேன். தங்கச்சி ஞாயிற்று கிழமை அந்த ஐயா கட்டி பிடிக்க சொல்றாரு. இந்த பழம் ஒத்த பழமா கிடக்கு, யாரு பழம்டா? மைசெட்டா கட்டினதுல இருந்து